2024 பாராளுமன்ற தேர்தல் எதல் நோக்கி செல்கிறது என்பது தெரிகிறது. மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தாண்டி உங்கள் கேள்வி நீங்கள் கேளுங்க. இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியேறியிருக்காரு, ராஜினாமா கடிதம் கொடுத்து. ஐயா, நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேங்கய்யா, ஃபஸ்ட்டு யார் வெளியே வருவாங்கன்னு சொன்னேன். அன்றைக்கே நான் சொன்னேன், குறிப்பாக முரண்பாடு இல்லாதவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் சீனியருங்கன்னா, கோயம்புத்தூரை பொறுத்தவரை ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க, நீங்களாம் அரசியல் நுணுக்கமாக பார்க்குறீங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ்க்கு இருக்கிறது 2 MPங்கண்ணா, எப்படி காங்கிரஸ்க்கு 6 சீட்டு கொடுப்பாங்க? உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இருக்கிறது 2 MP, நீங்கள் மம்தா பானர்ஜி கிட்ட போய் 6 சீட்டு வேணும்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணி கிடையாது வெஸ்ட் பெங்காலில், நீ 2 MP வச்சுக்கிட்டு 6 கேட்டால் நான் எப்படி கொடுப்பேன்? அடிப்படையிலே நாங்கள் 2 கட்சிகளும் வெஸ்ட் பெங்காலில் எதிரி, ஆனால் மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியில் எப்படி சேர முடியும்னு வேண்டான்ட்டாங்க. இது நம்ம பார்த்தோம். பஞ்சாபில் காங்கிரஸுக்கும் பகவந்த் சிங் மன், ஆம் ஆத்மி கட்சி, இதே தகராறு, இதே பிரச்சனை. எம்பி இல்லை, நான் இதுக்கு சீட்டு கொடுக்கணும். ஹரியானா இதே பிரச்சனை. ஸோ இதை ஒரு 10 நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரை ஏன் இது நடந்துச்சுன்னா, எந்த கடைசி இந்தி கூட்டணிக்கு நம்முடைய டிஆர் பால் அண்ணன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த ஹிந்தி பிரச்சனைலாம் ஆச்சுல்லங்கண்ணா, அன்னைக்கு சீதாராம் யெச்சூரி போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நிதிஷ்குமார் அவர்களை கோஆர்டினேட்டராக ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க இந்தி கூட்டணிக்கு. ராகுல் காந்தி அவர்கள் அதை அப்போஸ் பண்ணுறாங்க, ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு சமாதானம் இல்லை, நாம் இதை முடிவெடுக்க வேண்டும் என்று. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கூட்டணியிலிருந்து, ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டாக இந்தி கூட்டணியை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தாங்க, இவர் தான் எல்லா கட்சியும் சேர்த்துனாங்க, இவர் தான் மோடி அவர்கள் 2024 இருக்கவே கூடாதுன்னு உறக்கமாக பேசினவங்க நிதிஷ்குமார். இன்றைக்கி அவரே வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை கோரி இன்றைக்கி ஆட்சியில் மறுபடியும் அமர்வதற்கு இன்றைக்கி ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன காட்டுதுனாங்கன்னா, மோடி அவர்கள் 2024 ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதை மிக தெளிவாக இது காட்டுது. நிதிஷ்குமார் அவர்கள் இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்க. இதே பிரச்சனை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நடக்கும், மகாராஷ்டிரா அடுத்து நடக்கும், எல்லா இடத்திலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முரண்பாடு இல்லாதவர்கள் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமர்ந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா பிரச்சனை வெடிக்கும். இந்தியா முழுவதும் பார்க்கின்றோம், அதற்கு பீகார் விதிவிலக்கல்ல. இவங்களுக்கு காமன் அஜெண்டா இருக்குது, இந்த பொலிட்டிக்கல் கட்சிகளுக்கு மோடி எதிர்ப்பை தவிர இன்னொரு அஜெண்டா இருந்தால் இந்தி கூட்டணி வேலை செய்யும், ஆனால் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே அஜெண்டா வச்சுருக்கிறனால இந்தி கூட்டணி வேலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லைங்கண்ணா. இப்போ தமிழகம் முழுவதும் புறநகர் பகுதியில் காவல்துறையோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது, பல இடத்துல நடந்த சம்பவங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறேன், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? புறக்காவல் நிலையங்களில் காவலர்கள் அண்ணா இன்னைக்கு இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாகவே பேசணுங்கண்ணா. குறிப்பாக தமிழக அரசு வந்த பிறகு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய 4 எக்ஸாம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023. ஸோ 6 எக்ஸாம் ஆச்சுங்கண்ணே. டூரிஸ்ட் ஆஃபீஸர் 7 எக்ஸாம் ஆச்சு. இந்த 7 எக்ஸாம் நடத்தியிருக்கிறாங்கண்ணே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எதுக்கு இந்த அடிப்படை கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா, குரூப் 1ல் தான் உங்களுக்கு டிஎஸ்பி கிடைக்கிறாங்க, டெப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் கிடைக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குரூப் 1ல் ஒரு ரெக்ரூட்மெண்ட் இன்னும் நடக்கலை. 31 மாதத்தில் ஒரு டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ஹையர் ஆகலை, அப்படின்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இல்லை உங்களுக்கு. குரூப் 2ல் 2 இருக்குது, குரூப் 2 ஏ, அதாவது இன்டர்வியூ வச்சு ஒரு போஸ்ட்டு, இன்டர்வியூ வைக்காமல் ஒரு போஸ்ட்டு, குரூப் 3, 3 ஏ, குரூப் 4, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்கன்னா 31 லட்சம் பேர் தமிழகத்தில் எக்ஸாம் எழுதி 10,321 பேருக்கு தான் அரசு வேலை கிடச்சிருக்கு. இது எதை நோக்கி போகுதுனாங்கன்னா, திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் 3,50,000 அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 3,50,000 5 வருஷத்தில், அப்போ 1 வருஷத்துக்கு 70,000, 2.5 வருஷம் முடிஞ்சது, 1,75,000 அரசு வேலை கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி 10,321 அரசு வேலை. அண்ணன் கேட்ட கேள்வியில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. காரணம், ஒரு பக்கம் ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ஒரு பக்கம் ஃபீடிங் இல்லை, ஒரு பக்கம் டெப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் ஆகலை. இன்றைக்கி தமிழகத்துக்கு வர்றவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு வருஷத்துக்கு 5, 6, 7, 8 பேர் வந்துடுறாங்க. கீழே கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டு வேகமாக நடக்கலை. என்ன ஆகுதுனாங்கன்னா, வேகன்சி ஷார்ட்டேஜ் பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வேகன்சி ஷார்ட்டேஜ் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வில் கிடையாது காவல்துறையை ரெக்ரூட் பண்ணுறக்கு. இது எங்கே பிரச்சனை ஆகுதுனாங்கன்னா, அர்பன் ஏரியாவை நோக்கி காவல்துறை போக ஆரம்பிக்கிறாங்க.
அர்பன் ஏரியாவில் தான் விவிஐபி வருவாங்க, பந்தோபஸ்த் போடணும், அரசு நிகழ்ச்சி நடக்கும், கட்சி நிகழ்ச்சி நடக்கும். அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கு 60, 80, 90 டிராஃப்ட் பண்ணி, ரூரல் ஏரியாவில் 10, 15, 17. ரூரல் ஏரியாவில் எனக்கு தெரிந்த வரை, நான் காவல்துறை சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட பேசின வரைக்கு 50% வேக்கன்சியில் ரூரல் ஸ்டேஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, கொலை எல்லாமே ரூரல் ஏரியா நோக்கி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. சிவகங்கையில் வீட்டுக்குள்ளே போந்து 5 பேர்த்த வெட்டுறது ரூரல் ஏரியா. நீங்கள் எல்லாம் உன்னிப்பாக பாருங்கண்ணே, போலீஸுங்க உன்னிப்பாக பாருங்கள். பல்லடம் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் குடிக்கிறாங்க, ஒருத்தர் போய் கேட்குறாரு, அங்கே வெட்டி கொள்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ரூரல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, அதாவது கிராமப்பகுதி, நகர்ப்பகுதியும் கிராமப்பகுதியும் கலந்திருக்கக்கூடிய பகுதி தான், அதிகமான வழிப்பறி கொள்ளை, அதிகமான கோரக்கொலைகள் அங்கே நடக்குது. இது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னு தெரில. இன்றைக்கி பத்திரிகை நண்பருக்கு வந்துடுறாங்கண்ணா, பல்லடம் பக்கத்தில் பத்திரிகை நண்பர் ஒரு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணா என்னை யாரோ துரத்துறாங்கன்னு. அதை எஸ்பி கான்ஸ்டபிள் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் 2வது முறை ஃபோன் பண்ணுறாரனே, துரத்துறாங்க, நான் பெட்ரோல் பங்க்கில் போயிட்டேன், ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேனே. ரொம்ப அவர் பேசுகிற பேச்சிலேயே அந்த பதட்டம் தெரியுது, அதுலேயே எல்லாருக்கும் தெரியும் அது உண்மைன்னு. பத்திரிகை நண்பர் எதுக்கு பொய் சொல்ல போகிறார், ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஃபோன் பண்ணால் போலீஸ்காரருக்கும் அந்த பத்திரிகையாளர் தெரியும், பத்திரிகையாளருக்கும் போலீஸ்காரர் தெரியும். இது ஒரு அனானிமஸாக 100க்கு சும்மா ஃபோன் பண்ணி பொய் சொல்கிற வேலை யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த காலை கூட கம்பீரமாக எடுத்துக்க முடியலன்னா, ஒரு சாதாரண மக்களுடைய ஃபோன் காலை எப்படி கம்பீரமாக எடுத்துக்குவாங்க? அதன் பிறகு ஐஜி பேசுங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க, கார் நம்பரை சொல்லுங்கள், கலரை சொல்லுங்கள், இதில் போய் கண்டந்துண்டமாக வெட்டியிருக்கின்றார்கள். இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கினே நம்ம யாத்திரை நடந்த பகுதி, அன்றைக்கி நம்ம இங்கே இருந்தோங்கண்ணே, யாத்திரை நடக்கிற பகுதி நெய்வேலி பக்கத்தில் இருந்தோங்கண்ணே, அங்கேயே பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னோம், ஒரு காலத்தில் பொய் செய்தி போட்டால் பத்திரிகையாளரை வெட்ட வருவாங்க, இன்றைக்கி தமிழகத்தில் உண்மை செய்தியை போட்டால் வெட்ட வர்றாங்க. அதான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த 31 மாதத்தில் உண்மை செய்தி போட்டால் தான் வெட்ட வர்றாங்க. அது பல்லடத்தில் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, கேவலமானது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமல்ல, நெஞ்சை உழுக்குவது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம். ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ஆட்கள் இல்லை, காவல்துறை கையை போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க, ஃப்ரீடம் இல்லை. இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் மேலே முதல்ல விஏ மூலம் கை வச்சாங்க, விஏ பூந்து வெட்டி லூர்து ஃப்ரான்சிஸை கொண்டாங்க, அங்கங்கே விஏ வெட்ட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜு பத்திரிகையாளர் மேலே கை வைக்கிறாங்க. எனக்கு இதே போச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் யார் மேலே கை வைப்பாங்கன்னு பயமாக இருக்குண்ணா. அதனால் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ண, ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு. 50% வேக்கன்சி வச்சிங்கன்னா, நானும் காவல்துறையில் இருந்தேன், கால ரோல் கால் எடுத்திங்கன்னா 20 பேர் வந்து நிற்பாங்க. எசென்ஷியல் டியூட்டிக்கு 50% போயிடுவாங்க, அப்படின்னா கோர்ட்டு ப்ராசஸ்ஸு சம்மன்ஸு, அப்படின்னா ரெகுலராக அத்தனை பேர் கோர்ட்டுக்கு போகணும், ப்ராசஸுக்கு போகணும், சம்மனுக்கு போகணும், அந்த பாயிண்ட்டில் போய் உட்காரணும், புறவழியில் இருக்கக்கூடிய பீட்டுக்கு போய் நிற்கணும். நைட் டியூட்டிக்கு 30% போயிடுவாங்க, டியூட்டி ரொட்டேஷனில் 20% போயிடுவாங்க, ஹாலிடே விடுப்பு. அப்போ நீங்கள் லிட்ரலாக பார்த்தா உங்களுக்கு 50% வேக்கன்சி இருந்தால், காவல்துறை பணிக்கு ரூரல் ஏரியாவில் உங்கள் கைக்கு கிடைக்கிறவங்க 10 பேர் 5 பேர் கிடைப்பாங்க. ஏன்னா காவல்துறையில் நான் வேலை செஞ்சுருக்கனால அனுபவத்தில் சொல்கிறேனே, ரூரல் ஏரியாவில் வேக்கன்சி ஸ்ட்ரென்த் எப்போ அதிகமாக இருக்கணும், காரணம் அங்கே தான் ரீச் பண்ணுறதுக்கு நேரமாகணும். ஒரு ஃபோன் வந்தால் கூட 2-வீலரில் போவாங்க, பெட்ரோல் காசு இருக்காது, ஜீப் இருக்காது, 100 வண்டி இருக்காது, அவங்க 2-வீலரை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக ஓடுவாங்க. அதனால் ரூரல் ஏரியாவில் எல்லா இந்தியா முழுவதுமே போலீஸிங் பேட்டர்ன் ரூரல் ஏரியாவில் மக்களை குமிப்பாங்க, அர்பன் ஏரியாவில் புது ரெக்ரூட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு செயலிழந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக டிஜிபி அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், 30-40 ஆண்டு காலம் எல்லாம் காவல்துறையில் பெரிய பேர் வச்சுருக்கிறவங்க, அவங்கெல்லாம் சரியாக அறிவுரை கொடுத்து முதலமைச்சருக்கு இதனுடைய தன்மையை விளக்கி இதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது சார்னு சொல்லி முதலமைச்சருக்கு அக்கறை ஏற்படுத்தணும். பண்ணால் மட்டும்தானே தமிழகம் தப்பிக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே தமிழகம் போக ஆரம்பித்திருக்கிறது. தமிழக அரசு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலிங்கண்ணே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்கண்ணே. காரணம் நேற்று ஆளுநர்னே ஃபஸ்ட்டு கேரள ஆளுநர் விஷயம் எடுத்துக்கலாங்கண்ணே, ஏன்னா நான் 19வது சொன்னோம்னா அப்புறம் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. கேரள ஆளுநர் போகிறாங்க, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணை அமைப்பு, இளைஞர் அணி அமைப்பு மாதிரி வச்சுக்கோங்கண்ணே. அவங்க வந்து காரை நிறுத்துறது மட்டுமல்ல, காரை அடிக்கிறாங்க. கவர்னர் என்ன பண்ணுறாரு, கார் அங்கேயே நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிறாரு, 1.5 மணி நேரம் கவர்னர் தர்ணா பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போடுறக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அதன் பிறகு கவர்னர் எஸ்கலேட் பண்ணி குடியரசுத் தலைவர் வரை கொண்டு போய் நேற்று கவர்னருக்கு Z+ செக்யூரிட்டியும் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் நம்ம பார்க்குறேன்னு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் என்ன பேசினாலும் அதில் திமுக ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆளுநர் மகாத்மா காந்தியை பற்றி பேசினாலும் ஒரு குற்றம்,
சுபாஷ் சந்திரபோஸ் அவங்கள பற்றி பேசினா ஒரு குற்றம். ஆளுநர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றி பேசினா குற்றம். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைட்டுங்கண்ணே. வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா யூஜிசி சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆனந்த் போஸ் அவர்கள் கவர்னர் அவர்கள் அதை எதிர்க்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை. தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை பொறுத்தவரை அவங்கக்கிட்ட வம்பு சண்டையாக முதல்ல டிஆர்எஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வம்படி சண்டையாக கவர்னர் அவர்களை வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு ஒரு பிரச்சனை தலை தூக்குதுங்கண்ணா. இன்றைக்கி நடப்பது இது நல்லதில்லைன்னு தான் நான் பார்க்குறேங்கண்ணா. அதாவது ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஆளுநர்களை மாநில அரசு சீண்டி சீண்டி வம்புக்கெழுத்து இந்த நிலைமை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. முதல்வருக்கும் தெரியும் அரசியல் அதிகாரம் என்பது முதல்வருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆளுநரை பொறுத்தவரை முதல்வர் சரியாக செயல்படுறாங்களான்னு பார்க்குற வேலை. எங்கேயெல்லாம் வயலேஷன் இருக்கோ ஆளுநர் அதை பிடிக்கிறாங்க. யூஜிசி சட்டத்துக்கு எதிராக, இதற்கு எதிராக, இதற்கு எதிராக பில் போடுறாங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இது நல்ல ஒரு அரசியல் இல்லைங்கண்ணா. அண்ணன் கொஞ்சம் ஆஃப் பண்ணேன்னு குறிப்பாக பின்னையாரி விஜயன் அவர்கள், அவரெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஆளுநரை பற்றி மிக தரம் தாழ்ந்த வார்த்தையில் பேசியிருப்பது அவருக்கு அழகல்ல. தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர். 1949 திமுக அரசியல் இருக்காங்க, அதனுடைய தலைவர். ஆளுநரை பற்றி பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏற்புடையது இல்லை. இதெல்லாம் சுமூகமாக எத்தனையோ கொண்டு போகலான்னு உதாரணத்துக்கு பாருங்கள். எத்தனையோ ஆளுநர்கள் அங்கங்கே முதலமைச்சர்கள் சுமூகமாக கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த முதலமைச்சர்கள் சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். திருமாவளவன் பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது தமிழகத்தில் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. வேங்கவேல் சம்பவத்தில் 14 ஆச்சு, இன்னும் வந்து அக்யூஸ்ட் பிடிக்கலை. யாரையும் 6 தூக்கிட்டு வந்தாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, 6 சம்மந்த இல்லைன்னு மறுபடியும் கிரவுண்டு ஜீரோக்கு போய் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டில் பட்டியலின சகோதரி, உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க, அதை பற்றி பேசலை. திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் இரட்டை டம்ளர் முறையிற்கு பேசலை. பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை, அதை பற்றி பேசலை. இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு, அதை பற்றி பேசலை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் 37 மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன், அதாவது பட்டியலின சமுதாயத்திற்கு எதிராக குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதை பற்றி பேசலை. எதை பேசுகிறாரு பாருங்கண்ணே. அதாவது அண்ணே, அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியணே, ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச நாம் வளர்கின்றோம் என்ற அர்த்தம் முதல்ல. இரண்டாவது, ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச அவர்களுடைய கவனத்தில் மட்டுமில்லை, அவர்களுடைய சிந்தனை மட்டுமில்லை, அவர்கள் வாழ்க்கையில் நாம் இருக்கோம்னு அர்த்தம். அதனால் திருமாவளவன் அவர்கள் என்னை ஆடுன்னு சொல்கிறது, ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறது நான் முதலே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பெருமையாக தானே எடுத்துக்கிறேன். காரணம் நம்ம பகுதி தானே, இன்றைக்கி அரசியலில் இருக்கிறோம், நாளை காலையில் வீட்டுக்கு போய் விவசாயம் பார்க்கணும், ஆட்டுக்குட்டி தானே வைக்கணும், அது பாயிண்ட் கிடையாதுங்கண்ணே. பாயிண்ட் என்னென்னா நம்மளை ஒருமையில் திட்டுறாங்க, அது தட் இஸ் நாட் த இஷ்யூ. அதை பற்றி நான் கவலையும் பட போகிறதில்ல, அது ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கலானு. நான் எடுத்திருக்கக்கூடிய இஷ்யூ திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பொய் தீர்மானம். அந்த தீர்மானத்தில் சில விஷயங்களை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன், நீங்களே உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். தீர்மானத்தில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு பட்டியலின அரசு அதிகாரத்திற்கு எதிராக இருக்குன்னு ஒரு தீர்மானம். அண்ணே, நம்மக்கிட்ட 76 அமைச்சர்கள் இருக்காங்கண்ணே, மோடி ஐயா உட்பட 76, மோடி ஐயா இல்லாமல் 75. 76 அமைச்சரில் பட்டியலின சகோதர சகோதரிகள் 12, 16%. 16% நம்முடைய அமைச்சரவை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. தமிழ்நாடு அமைச்சரவையில் அண்ணே கொஞ்சம் பேசாமல் இருக்கண்ணே, தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 பேர்த்தில் அண்ணே, இந்த பத்திரிகையாளர் பேசும்போது மக்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும். தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள், 3 பட்டியலின சகோதர சகோதரிகள், 10%. ஏன்னா மத்திய அரசில் மோடி ஐயா கேபினட்டில் 16% அரசியல் அங்கீகாரம், 76-12. தமிழ்நாட்டில் 35-3, 10%. இது ஒரு தீர்மானமாக போட்டிருக்காருண்ணே. இதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதானே?
அது வந்து மேடையில் வேற நம்ம ஸ்டாலின் ஐயா உட்காந்து அதை பார்த்து ரசித்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் தீர்மானத்தை என்ன போட்டிருக்கணும், மோடி ஐயா 16% பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் 10% கொடுத்துருக்கீங்க, அதனால் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறேன்னு தீர்மானம் போடணும். ஒன்று. ரெண்டாவது தீர்மானம், மத்திய அரசு நிதி பகிர்வு கொடுக்க வேணுங்கிறார், கொடுக்கணுங்கிறார். ஆனால் 10 ஆண்டுகள் யூபிஐ இருந்துச்சுன்னா, UPI 1 UPI 2 2004-2014 அப்போ நிதி கமிஷன் அதனுடைய நிதி பகிர்வு யூபிஐ ஆட்சிக்கு வரும்பொழுது 2004 30.5% அதாவது மறைமுக வரி, மறைமுக வரி 30.5% தான் பகிர்வு. காங்கிரஸ்காரன் 10 வருஷத்தில் 1.5% ஏற்றினான், 30.5%லேருந்து 32% கொண்டு போய் நிறுத்தினான். மோடி ஐயா வரும்பொழுது நிதி பருவம் 32%, நாம் 32%லேருந்து 42%ல் நிறுத்தியிருக்கோம். அடுத்த நிதி கமிஷன் ரிப்போர்ட் எக்ஸ்பெக்டட் 42%க்கு மேலே இது போகும். அப்போ நம்முடைய ஆட்சியில் நிதி பகிர்வை 32%-42% உயர்த்தியிருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி 30.5%-32%. அப்போ தீர்மானம் யாருக்கு எதிராக போடணும், இவங்களுக்கு எதிராக போடணும். மூன்றாவது, இன்னும் காமெடி, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு தீர்மானமே பச்சை பொய் எழுதுகிறாங்களேன், பச்சை பொய்யாக பேசுகிறாங்களேன். மூன்றாவது தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் முதலமைச்சரை பாராட்டுறது, அது நம்பர் 1 ஆட்சின்னு சொல்கிறது, எல்லாம் ஒரு பக்கம். அண்ணே, பட்டியலின சமுதாய மக்களுக்கு சிறப்பு நிதினு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆட்சியில் SC ST சப் பிளான், SC SP நம்ம சொல்கிறோம், நாம் வந்த பிறகு தமிழகத்திற்கு போன வருஷம் 2022 16,000 கோடி ரூபாய் கொடுத்தோம். அதாவது அது பட்டியலின சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தும். 10,000 கோடி ரூபாயை தமிழக அரசு திருப்பி அனுப்பிச்சாங்க, எங்களால் செலவு செய்ய முடியல. தீர்மான திருமாவளவன் அண்ணன் போய் முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வெளியே உண்ணாவிரதம் இருந்தது. 16,000 கோடி எஸ்சி சப்ளானில் கொடுக்கப்பட்ட பணத்தில் 10,000 கோடி ரூபாய் திரும்ப தமிழக அரசு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ யாருக்கு எதிராக தீர்மானம் போடணும்? இந்த மாதிரி ஒரு ஒரு தீர்மானமும் பொய், பச்சை பொய், அண்ட புழுகு. முதலமைச்சரை புகழணும், அப்போ தான் 2 சீட்லேருந்து 3 சீட் கொடுப்பாங்க, அல்லது 2 சீட் கொடுப்பாங்க, அல்லது அவருக்கு அவர் கேட்ட தொகுதி வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை போட்டு அதில் முதலமைச்சரை மேடையில் உட்கார வச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 23 புலிகேசி படத்தில் வரும், மன்னனை பார்த்து அமைச்சர் சொல்லுவார், மன்னா நீ அருமை மன்னான்னு சொல்கிற மாதிரி ஒரு மாநாடு. இதுக்கு என்னென்ன சொல்கிறது? அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதராக அவர் மாறிட்டார். சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை. அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதனை புகழ்ந்து அதன் மூலமாக சீட்டு பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். கடைசி கேள்வி, 1 மணிக்கு லாஸ்ட் காலையா அண்ணே? இப்போ நான் பேசுறேன்னு அவர் தெரிஞ்சுக்கு வரனே. அதாவது ஒரு படத்தில் ஒரு சினிமா நடிகர் சொல்லுவார், கல்லை கண்டால் பயம், மண்ணை கண்டால் பயம், தண்ணீரை கண்டால் பயம்னு. இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பாஜகவை கண்டால் பயம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாஜக இப்படி, பாஜக அப்படி, பாஜக அப்படி இப்படின்னு பேசுகிறது மட்டும்தான் வேலை. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கோண்ணா, 165 தொகுதிகள் நடந்திருக்கோங்கண்ணா, கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கோம், வேர்வை சிந்த சிந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் பிரியாணி போட்டு மாநாடு நடத்தலை, இந்த மாதிரிலாம் நடத்தலைன்னா, கிரவுண்டில் மக்களோடு மக்களாக 165 தொகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் தலை எப்படி இருக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட பேசிக்கலாம். இன்றைக்கி நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை நம்முடைய மோடி ஐயா கொடுத்துருக்காங்க. உயரிய விருது பத்ம விபூஷன் 5 தாங்கனே கொடுத்தாங்க, 5-ல் 2 நமக்குன்னு. பத்மா சுப்பிரமணியம் அம்மாவுக்கு வைஜெயந்தி அம்மா அவங்களுக்கு 2 பத்ம விபூஷன், 5-ல் 2 நமக்கு. பத்மபூஷன் விஜயகாந்த் ஐயாவுக்கு மறைந்த விஜயகாந்த் ஐயா கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ மேட்டுப்பாளையம் பத்திரப்பண்ணிலிருந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்முடைய தமிழகத்தை கலாச்சாரத்தை மோடி ஐயா கௌரவிச்சிருக்கிறாங்க. அதில் கேப்டன் அவர்களுக்கு பத்ம பூஷன் கிடைத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. போய் கெஞ்ச சொல்லுங்கண்ணே, போய் டெல்லி போய் கால் உழுவு சொல்லுங்கள், அதுதான் 4 மாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு குழு அழுப்பு சொல்லுங்கள், இன்னொரு 5 பேர் போட்டு போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாற்றுங்க,
அண்ணாமலையை மாற்றுங்க, அண்ணாமலையை தூக்குங்க, அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்கன்னு போய் காலில் விழுந்துட்டு வரட்டும். எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்கண்ணா. அதனால் இந்த பங்காளிகள் பகையாளிகள்லாம் ஓரமாக நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும். திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஒரு குழு அனுப்புவாங்கல்ல, குழு அனுப்ப சொல்லுங்கள். போய் அண்ணாமலை மாத்திருந்தாலும் 6 மாதமாக ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க, மறுபடியும் அந்த காவடி தூக்கிட்டு போக சொல்லுங்கள். சட்டியை தூக்கி அண்ணே மோடி போடுறாங்க அண்ணே. என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீ விட்டுட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு ஓடிடுவேன். ஆனால் திமுக என்கின்ற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோள் அரசியல் இருக்கு. மக்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ கூட்டிகிட்டு போடுவாங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் இந்தியாவில் இன்றைக்கி அதிகமாக வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய முதல்வராக மாறிட்டார். எந்த முதல்வரும் இவ்வளோ வெளிநாட்டு பயணம் போகல. இன்றைக்கி முதல்வர் துபாய் முடிச்சிட்டாரு, 1 ரூபா வரல. ஜப்பான் சிங்கப்பூர் போனார், ஒன்னிங்கானா, இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்கார். மக்களுக்கு உண்மையை சொல்லணும், எதுக்கு போகிறாங்கன்னு உண்மையை சொல்லணும். ஒரு பக்கம் மக்கள் மெடிக்கல் கண்டிஷனு டாக்டர்னு ஏதோ பேசிக்கிறாங்கன்னு கருத்து ஒருத்தர் முடியாது. ஒரு முதல்வர் அந்த நாற்காலிக்கு அமர்ந்து கொண்டு பொய் பேசுவது அழகல்ல என்பது எங்களுடைய கருத்து. அவர் வெளிநாட்டு பயணத்திற்காக ஸ்பெயின் போவதாக நாங்கள் கருதவில்லை. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி திமுக காரங்க ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பிரதமர் மோடி வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. மிகச்சிறப்பாக தலைமை விழா நடந்தது. அதன் பிறகு எங்கேயுமே கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு மதிப்பும் மரியாதையும் கோயம்புத்தூரில் இல்லை, மதுரையில் இல்லை, திருச்சியில் இல்லை, சென்னையில் இல்லை. சாப்பாடு அரை முட்டை ஒரு பிரெட்டு கொடுத்தா எப்படி அவங்க விளையாடுவாங்க? அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தியிருப்பது ஒரு கரும்புள்ளியாக மாறியிருக்கு. விளையாட்டு போட்டி முழுவதும் முடிட்டுங்கன்னு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்கள் பேசுவோம். உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடித்தா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சந்தானத்து கூட நடித்தார். அப்பனாச்சு மக்கள் பார்ப்பாங்களா? ஸோ உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும், சந்தானம் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கு என்று தனி மார்க்கெட் இருக்குது, மக்கள் அவரை விரும்புகிறாங்க. ஆனால் என்ன, ஆன்மீகத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு பிடிக்கல. அதனால் வடப்பட்டியாண்ணே, வடப்பட்டி ராமசாமி நல்ல பேருண்ணே, நல்லா இருக்குண்ணே. இவங்க தடுக்க தடுக்க வடப்பட்டி ராமசாமியை மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டே திமுகவே சேர்த்துடுவாங்களா? அவர் சொல்லலையல்லண்ணே, சொல்லலையல்ல, சொன்னாங்கன்னா நான் பேசுகிறேன். அண்ணே, ஒரு அரசியல் கட்சியாக கொள்கை என்ன, அந்த இயக்கம் எதை நோக்கி பயணிக்கிறது, அந்த இயக்கம் எதை மாற்ற விரும்புகிறது, அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணும் பொழுது எங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக முன்வைக்கிறோம். ஆனால் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும், மாற்றத்தை விரும்புகிறவங்கெல்லாம் வரணும்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். சில பேர்த்த எப்பண்ணே புரிய வைக்கிறது, அதாவது பல கோவில்கள் இருந்தாலும் கூட குழந்தை ராமருடைய வீடு என்பது அயோத்தியா தான். பல கோவில்கள் இருந்தாலும் கூட பஞ்சபூத தலங்களுக்கு சிறப்பு இருக்கு. அதனால் அயோத்தியாவில் குழந்தை ராமருக்கு அந்த கோவில் என்பது தனி சிறப்பு. இது ஆன்மீகத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியுமோ தவிர, ஆன்மீகத்தை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு இது புரியாது. அதனால் என்ன நான் பேசுகிறது,